வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட உரையை கேட்கணும் அப்படின்றது பல பேரோட ஆசையாக இருக்கும். அதுவே விக்டரி டே அப்போ அவர் பேசினதை கேட்கணுன்றது பல பேருக்கு ஆசையாக இருக்கும். அதுவே தமிழில் கேட்க வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? இதை பற்றியும் இந்த விக்டரி டே செலிப்ரேஷனை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இரண்டாம் உலக போர் முடிகிற நேரத்தில் நாசி படையை வீழ்த்தின ஒரு பெரிய பெருமை சோவியத் யூனியனுக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட வரலாற்று வெற்றி இருக்குல்ல, இதை ஒவ்வொரு வருஷமும் மே 9ஆம் தேதி ரஷ்யாவில் வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க. நம்ம நாட்டில் எப்படி நம்ம சுதந்திர தினத்தை அவ்வளோ பெருசாக கொண்டாடுவோம், குடியரசு தினத்தை அவ்வளோ பெருசாக கொண்டாடுவோம், அந்த அளவுக்கு ரஷ்யாவில் அந்த ஒரு நாளில் மே 9ன்ற நாளில் விழா கோலம் பூண்டு நிற்கும். அப்பேற்பட்ட நாள் இப்போ 78வது ஆண்டு விக்டரி டே, இந்த வெற்றி தினம் ரஷ்யாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு கூடுதல் அம்சம் என்னென்னா, யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததில் அதுக்கப்புறம் ஒரு மே 9th செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து நடக்கிற 2வது மே 9th செலிப்ரேஷன் தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு கொண்டாட்டம் காரணமாக மாஸ்கோ முழுக்கவே அவ்வளோ மக்கள் திரண்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நாட்டுப்பற்ற எந்த அளவுக்கு அவங்களால் வெளிக்கொணர முடியுமோ வெளிக்கொணர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த முறை வழக்கத்தை விட மாறாக கூடுதல் பாதுகாப்புங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்களுக்கு தெரியும். சமீபத்தில் கிரெம்லின் மாளிகை மேலே அட்டாக் நடத்த முயற்சி நடந்ததாக அது இதுன்னு சொல்லிட்டு பல கலைபுர தகவல்கள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு, ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு, 1000 தலைவலிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதனாலே இந்த வாட்டி கூடுதல் பாதுகாப்போடு இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க, வேற மாதிரி நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஈவெண்ட்டு அவ்வளோ பெருசாக நடத்தியிருக்காங்க. யுக்ரைனில் ரஷ்யா க்ரூஸ் மிசைல்ஸை வச்சு தாக்கிட்டு இருக்க அதே நேரம் ரஷ்யாவுக்குள்ளே இந்த செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரஷ்ய இராணுவம் இந்த செலிப்ரேஷனை எப்படி கொண்டாடிருக்காங்கன்னா, யுக்ரைன் மேலே குண்டு போட்டு கொண்டாடி இருக்க மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது. இந்த விக்டரி டேல விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசினார். அவர் மற்ற நாட்களில் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் வருஷத்தில் ஒரு முறை இந்த மே 9 அப்போ மட்டும் கண்டிப்பாக மக்கள் முன்னிலையில் தோன்றி உரையை நிகழ்த்துவார். அப்பேற்பட்ட உரையை கேட்கறதுக்கே விளாடிமிர் புட்டினோட தீவிரமான ரசிகர்கள் இப்போ இருக்க உலகம் முழுக்க பல பகுதிகளில் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசின விளாடிமிர் புட்டின் அவர்கள் யுக்ரைன் போரை பற்றி பல விஷயங்களை சொன்னார். குறிப்பாக மேற்குலக நாடுகளை பற்றியும் பயங்கரமாக வச்சு செஞ்சிருந்தார். விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசின அந்த முழுமையான உரை தமிழில் உங்களுக்காக. யுக்ரைனில் நாம் ஆரம்பித்த சிறப்பு இராணுவ நடவடிக்கையை நினச்சி நினச்சி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பெருமைப்படணும். ரஷ்ய நாட்டோட எதிர்காலமும் ரஷ்ய மக்களோட எதிர்காலமும் யுக்ரைனில் போராடிக்கிட்டு இருக்க மீதம் இருக்கிற ரஷ்ய இராணுவ வீரர்கள் கையில் தான் இருக்குது. இதை விட மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உலகத்தில் வேற எதனா நமக்குன்னு இருக்குமா என்ன? வேற எதுவுமே கிடையாது. யுக்ரைனில் நமக்காக போரிட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ரஷ்ய வீரருமே நம்மளை காத்துக்கிட்டு இருக்க ஹீரோஸ் தான். நம்மளோட இராணுவ வீரர்கள் மேலே நமக்கு இருக்கிற அன்பு தான் இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சிறப்பு இராணுவ நடவடிக்கையை ரஷ்யாவே தானாக முன்வந்து யுக்ரைனில் ஆரம்பிக்கலை, மேற்குலக நாடுகளோட அத்துமீறிய செயல்பாடுகளால் வந்த விளைவு தான் இந்த சிறப்பு இராணுவ நடவடிக்கை. யுக்ரைனுக்கு உதவணும் அப்படின்றது மட்டும் மேற்குலக நாடுகளோட ஆசை கிடையாது. அவங்களோட உண்மையான ஆசை என்ன தெரியுமா? ரஷ்யா வீழ்வதை பார்க்கணுன்றது மட்டும்தான். எதிர்கால உலக அமைதியை தான் ரஷ்யா விரும்புது. ஆனா மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக அவதூறு பரப்புறதையும் வெறுப்புணர்வுகளை விதைக்கிறதுலையும் தான் குறியா செயல்பட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்கிறது, வன்முறை செய்யறது, இந்த ரெண்டுத்த தவிர மேற்குலக நாடுகள் வேற என்ன உருப்படியா செஞ்சிடுச்சு? ரஷ்யாவுக்காக, நம்ம இராணுவத்துக்காக ஊரா ஊரா.
உரா அந்த வார்த்தையை கேட்கும் போதே, அந்த வார் கிரையை கேட்கும் போதே வேற லெவலில் ஃபீல் கிடைக்கல ரஷ்யன்ஸ்க்கு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது முழுக்க முழுக்க எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கிடையாதுங்க, அந்த கொண்டாட்டத்தை தான் நான் பார்க்க போகிறீங்க. அணிவகுப்புகள் சூப்பர்வாக இருந்துச்சு, அதில் பெண்களும் முத்தாய்ப்பாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே அணிவகுப்பில் இராணுவ வீரர்கள் பாடல்களை பாடியிருப்பாங்க, அதுவும் அவ்வளோ கூஸ்பம்பை கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு. ஏவுகணை உட்பட ஆயுதங்கள் நிறைய காட்சிப்படுத்தினாங்க, குறிப்பாக இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இருக்கல அதையெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேலே ரஷ்ய நாட்டோடு நட்புறவில் இருக்கிற சில நாடுகளோட தலைவர்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த அணிவகுப்பை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எதுக்காக இந்த பிரம்மாண்டமான அப்படின்ற வார்த்தை பதத்தை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டேன். Почетного караула вносят на Красную площадь государственный флаг Российской Федерации и знамя победы в Великой Отечественной войне. Здравствуйте, товарищи! Поздравляю вас с 78-й годовщиной победы в Великой Отечественной войне! Возглавляет торжественное прохождение парадных расчетов главнокомандующий сухопутными войсками генерал армии Олег Слюков. Курсанты училища ценой своей жизни остановили фашистские дивизии,
достанутся курсантам лучшие традиции российского офицера. Честь, мужество, готовность на героический поступок и самопожертвование во имя Родины. Примером этого 117 выпускников училища, достойных высокого звания Героя Советского Союза, России и социалистического труда. Дополнительной защиты командует парадным расчетом лейтенант Константин Месяцев. Впервые на Красной площади представлены образцы защищенного специального транспортного средства на базе автомобиля КАМАЗ, предназначенного для перевозки личного состава в районах боевых действий и специальных операций. Возглавляет колонну майор Евгений Норин. На Красной площади дивизион высокоточных ракетных комплексов «Искандер-М» 12-й гвардейской новороссийской ракетной бригады. Ратные подвиги бригады отмечены 7 боевыми орденами. Сегодня личный состав бригады, как и их предшественники в годы Великой Отечественной войны, достойно выполняет поставленные боевые задачи. Во главе парадного расчета майор Александр Моисеев. Ракетных систем С-400 «Триумф» 584-го гвардейского краснознаменного зенитного ракетного полка Воздушно-космических сил России. Возглавляет колонну майор Алексей Кривородько. Возможности системы позволяют выстроить эшелонированную противовоздушную оборону от любых средств воздушно-космического нападения противника. மக்களே, இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வழக்கம் போல இந்த விக்டரி டே செலிப்ரேஷன் அப்பவும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் போர் நிறுத்தம் பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிடல. போன வாட்டி எதிர்பார்த்தோம், லிட்டலா அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு, ஆனா இப்பயே வெளியிடல. ஸோ இதன் காரணமாவே மேற்குலக நாடுகள்லாம் வழக்கம் போல விளாடிமிர் புட்டின் சார்ந்த வசை பாடல்களை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அவரை தொடர்ந்து நிறைய பேரும் விளாடிமிர் புட்டினை இப்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த விமர்சனங்களை மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.